அன்புக்கு பெருமைக்குரிய சகோதரர்களே, பெருநாள் தினத்திலே வந்து நாங்கள் வந்து எங்களை அழகுபடுத்திக் கொள்வது, எங்களை வந்து என்ன முடி நகம் இது போன்றவற்றை வெட்டி கொள்வது, புதிய ஆடைகளை அணிவது, எண்ணெய் தேய்த்துக் கொள்வது, வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வது, இப்படியான இந்த நல்ல விஷயங்களையும் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், பெருநாள் தினத்திலே வந்து எங்களுக்கு வந்து ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஸ்பெஷலான ஒரு ஆடை இருந்தது. அந்த ஆடை என்ன செய்வாங்க சொன்னா, பெருநாள் தினத்துக்கும் ஏதாவது வெளியிலேருந்து சந்திக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி கூட்டங்கள் வருவாங்க, இந்த சமுதாயங்கள் வருவாங்க பேசுறதுக்கு ரசூலுல்லாஹோட. அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி யாராவது ஒரு தூதுக்குழுக்கள் யாராவது வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையை உடுப்பதாக என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் வந்து பதிவு செய்யறாங்க. அந்த செய்தி வந்து புகாரியில 9408 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி சிறந்த ஆடை இருக்கிறதுல சிறந்த ஆடை அல்லது புதிய ஆடை, புதிய ஆடை தான் கட்டாயம் என்பது என்ன செய்யல மிக வலியுறுத்தப்பட்டு சொல்லல. ஆனா இன்னைக்கு என்ன செய்யுது, நம்ம சமுதாயத்தில் வந்து புதிய ஆடை இல்லாட்டி பெருநாள் இல்ல, புதிய ஆடை ஒன்று இல்ல, ஒரு மூணு ஆடையாவது குறைஞ்சது. பள்ளிக்கு போறதுக்கு ஒரு ஆடை, வந்ததுக்கு போற இன்னொரு ஆடை, அங்க விசிட் போறதுக்கு ஒரு ஆடை, அந்த வீட்டுக்கு விசிட் போறதுக்கு இன்னொரு ஆடை அப்படின்னு சொல்லி எத்தனையோ அநியாயங்களை இஸ்ராஃப் என்று சொல்லப்படக்கூடிய மிக மோசமான, அதாவது வந்து வீண்விரயத்தை இந்த ஆடை விஷயத்தில் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆயிரக்கணக்கான ரூபாய்களை, அதாவது சிலர் வந்து என்ன செய்கிறார்கள், சொல்லுவதற்கு வாய் கூச்சமாக இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்கின்றது, மிக மோசமான முறையில் இந்த பெருநாளுடைய ஆடை விஷயத்தை நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். சிலருக்கு என்ன செய்கின்றன சொன்னால், பெருநாளுடைய ஆடை என்றதுக்காக வேண்டி ரமதானையே மறந்து விடுகிறார்கள். ரமதான் ஒரு 10-15 போயிருச்சா, ரமதானை மறந்தாச்சு, குருவான ஓதுரத்தை மறந்தாச்சு, தராவீஹ் தொழுவதை இரவில் நின்று வணங்குவதை மறந்தாச்சு, முழுசா என்ன செய்யறது, கடைசி 10-80 வந்து இபாதத் செய்து எழுத்துக்கதிரை அறிந்து கொள்ள வேண்டியது. உம்மத்தில் அதிகமான ஆண்களும் பெண்களும் வந்து டவுன்ல பஜார்ல வந்து என்ன செய்யறாங்கள், அலை மோதி கொண்டிருக்கிறார்கள் பெருநாள் ஆடைக்காக வேண்டி. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பெருநாளுக்கும் புதிய ஆடைகள் வாங்கினார்கள் என்று எங்கேயுமே ஹதீஸில் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்தினார்கள், அந்த ஆர்வப்படுத்தப்பட்ட அந்த அமலை வந்து நாங்கள் செய்யலாம், அதில் தடை எதுவும் கிடையாது, அதுக்காக வேண்டி இதிலே வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இதிலே வந்து எல்லை மீறி போய்விடக்கூடாது, இதிலே வந்து நாங்கள் வீண்விரயம் செய்யக்கூடாது, நாங்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து நாங்கள் பல ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டிருப்போம், எங்களது ஊரிலே ஒரு ஆடைக்கு வழி இல்லாத எத்தனையோ ஏழைகள் இருப்பார்கள், எத்தனையோ ஏழைகள் வந்து ஒவ்வொரு இடங்களிலே வேலை செய்து கொண்டு அவன் வந்து அவனுடைய பிள்ளைக்கு ஆடை வாங்கி கொடுக்க முடியாமல் பேதலித்துக் கொண்டிருப்பான், கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பான். இப்படிப்பட்ட மக்களை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் என்ன செய்கின்றோம், இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த பெருநாள் ஆடை விஷயத்தில், பெருநாளுடைய இந்த உணவுகள் விஷயத்தில், இன்னொரு அண்ண விஷயங்கள் எல்லாம் நாங்கள் என்ன செய்கின்றோம், நாங்கள் எல்லை மீறி போய் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, குறிப்பாக பெண்கள் பெருநாள் என்று சொன்னால் பெருநாளைக்கு வகை வகையாக என்ன செய்யறது, நோன்பு 25 நோன்பு 20 ஆரம்பிச்சாச்சு, என்ன பெருநாள் பலகாரம், பெருநாளை தேவையான ஸ்வீட், அந்த ஸ்வீட் இந்த ஸ்வீட் சொல்லி என்ன செய்யறது, ஒரு 10-25 செய்யறது, 10-25 என்ன வகையான சாப்பாடுகளை செய்யறது. இப்படி என்ன செய்கிறார்கள், ரமதானுடைய கண்ணியத்தை வந்து இல்லாமாக்கிறார்கள், ரமதானிலே வந்து இபாதத் செய்யக்கூடிய நேரத்தை வந்து பாழாக்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து எல்லை மீறி இந்த மாதிரியாக ஆடை விஷயத்தில், உணவு விஷயத்தில் எல்லை மீறி செலவழித்து, அதாவது வீண்விரயம் செய்கிறார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழையை பார்க்கிறார்கள் இல்லை, எமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் சில நேரம் இருப்பார்கள் ஏழைகள் இருப்பார்கள், கஷ்டப்படக்கூடிய இருப்பார்கள், அவர்களை பார்க்கிறார்கள் இல்லை. என்ன இவர்கள் யோசிக்கிறார்கள்னு சொன்னால், எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய முக்கியமான அதிதிகளை கவனிக்கக்கூடிய அமைப்பை நாங்கள் என்ன செய்யணும், ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். இவர்களுடைய சிந்தனை எல்லாம், அதாவது இவர்களை விட மேல் இடத்தில் இருக்கக்கூடிய அவர்களை திருப்திப்படுத்துவதுதான் இவருடைய சிந்தனையாக இருக்கின்றது அல்லாமல், இவர்களுக்கு கீழால் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்ப்பதாக எந்த ஒரு சிந்தனையும் இல்லை என்பதுதான் எங்களுடைய அதிகமான மக்களுடைய பெருநாள் தினம் என்ன செய்கிறது, முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பெருநாள் தினம் உணர்த்தி